வணக்கம் நேர்களே, இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறது கோழி முறவரம் மாசிக்கருவாடை போட்டு ஒரு வாரம் செய்கிறத எப்படின்னு பார்ப்போம். கோழி முறவரை நான் சின்ன சின்ன வெட்டி வச்சுருக்கிறேன், 200 கிராம். இல்லை உங்களுக்கு வெட்ட கஷ்டமாக இருந்தால் மிக்சியில் போட்டு அரைக்கலாம், ஒரு சுற்றில் சுற்றினா நல்லா இதாக வரும். மற்றது தேவைக்கேட்டில் வேணுன்னு 10 கிராம் மாசிக்கருவாடு, 1/2 கப் தேங்காய்ப்பூ, 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் கறி மசாலா, 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், உங்களுக்கு குழம்பு மிளகாய்த்தூள் எடுங்கோ. மற்றது 1/2 டீஸ்பூன் சோம்பு, 2 காஞ்ச மிளகாய் வத்தல், மற்ற 1/2 டீஸ்பூன் கடுகு, மற்ற ஒரு சின்ன வெங்காயம், மற்ற தேவைக்கேற்ற உப்பு, 2 பச்சை மிளகாய். இப்போ நாங்கள் எப்படி வரைய செய்யறதுன்றதை பார்ப்போம். இப்போ சட்டு சூடாகிட்டு எண்ணெய் விடுவோம். நான் 2 டேபிள்ஸ்பூன் விடுறேன். இப்போ வெங்காயத்தை போடுவோம். வெட்டி வச்சிருக்கிற பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போடுவோம். வதங்கட்டம், வெங்காயம், இப்ப இதுக்கு கடுகு, மற்ற சோம்பு, காஞ்ச மிளகாயும் போடுவோம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போடுவோம். வெங்காயம் வேலைக்கு வதங்கிடும். இப்போ வதங்கட்டும். இப்போ வதங்கிட்டு பார்ப்போம். இப்போ நாங்கள் கோழிங்களை போடுவோம். அது போட்ட உடனே அதை சேர்த்து மாசிக்கருவாடையும் போடுவோம். அப்போ தான் மாசிக்க டேஸ்ட் அதில் வாங்கும். இதுக்கு தேவையான தூளும் மற்ற மஞ்சத்தூள் கறி மசாலா எல்லாம் போடுவோம். தேங்காய் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி போடலாம். தூள் கொஞ்சம்
கோழி மிளகரம் வாசிக்கிற வழங்க மிக்ஸ் ஆகிட்டு நல்ல மனம் அடிக்கும். இப்போ இதுக்கு வந்து தண்ணி தெளித்து விடுவோம். வேகட்டும். இப்போ இதை மூடி விடுவோம் ஒரு 10 நிமிஷம். இப்போ திறந்து பார்ப்போம். நல்லா தண்ணி எல்லாம் போய் வந்துருச்சு. இதை நான் சர்வ் பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன். அருமையான சுவையான கோலும்பிளவர் மற்றும் மாசிக்கருவாடு போட்ட வாரை ரெடி ஆகிட்டு இது சாதத்தோடு சாப்பிட ரொம்ப நல்லா இருக்கும். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் எழுதுங்கோ, ஃபாலோ பண்ணுங்கோ, லைக் பண்ணுங்கோ, பெல் பட்டனை ப்ளஸ் பண்ணுங்கோ.